பெற்ற மகன்கள் மூன்று பேர் இருந்தாலும் தாய் தந்தையை சரிவர கவனிக்காததால் மன உளைச்சலுக்கு ஆளான வயதான தம்பதியினர் இருவரும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் ராஜேஸ்வரி நகர் 8வது தெருவில் வாடகை வீட்டில் 66 வயதான சிவலிங்கம், 55 வயதான ராணி ஆகிய இருவரும் தனியே வசித்து வந்துள்ளனர். வயதான இந்த தம்பதியினருக்கு 3 மகன்கள் உள்ளனர். மூவருக்கும் திருமணம் செய்து வைத்து அவருடைய சொத்தையும் மூவருக்கும் பிரித்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. பெற்றோரின் சொத்தை பிரித்து கொண்ட மூவரும் தனித்தனியாக வசித்து வருகின்றனர். ஆனால் தாய் தந்தை இருவரையும் மகன்கள் மூவரில் 2வது மகன் மட்டுமே ஒரு சில உதவிகளை தாய் தந்தைக்கு செய்து வந்த நிலையில் மற்ற இருவரும் சுத்தமாக பெற்றோர்களை சரியாக கவனிப்பது இல்லை என கூறப்படுகிறது. பெற்ற மகன்கள் சொந்த வீட்டில் வாழும் நிலையில் அவர்களை பெற்றெடுத்த தாய் தந்தை இருவரும் மகன்கள் வசிக்கும் வீட்டின் அருகில் வாடகை வீட்டில் வசித்து வந்த ஒரு மோசமான நிலையில் அவர்கள் வாழ்ந்து வந்துள்ளனர். மகன்கள் வயதான தம்பதியினரை சரிவர கவனிக்காத காரணத்தினால் மருத்துவ செலவுகளை கூட பார்ப்பதற்கு மகன்கள் முன் வராததால் மன உளைச்சலில் இருந்த சிவலிங்கம் வீட்டில் தனக்குத்தானே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கணவன் தற்கொலை செய்து கொண்டதை பார்த்த மனைவி ராணி கணவன் இல்லாத வாழ்க்கையை ஏற்க முடியாமல் அடுத்த நொடியே வீட்டில் இருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்துவிட்டு வீட்டின் வெளியே அமர்ந்த நிலையில் தனது உயிரை மாய்த்து கொண்டார். தகவல் அறிந்த மகன்கள் போலீசாருக்கு தெரியாமல் இரு உடல்களையும் தகனம் செய்ய தயார் செய்து கொண்டிருந்த நேரத்தில் கேளம்பாக்கம் காவல்துறைக்கு தகவல் தெரிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இரு உடல்களையும் கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். சுமார் 35 வருடங்களுக்கு மேல் கணவருடன் சேர்ந்து வாழ்ந்து வந்த மனைவி ராணி கணவன் இறந்ததை பார்த்த உடனே தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.